கர்ப்பிணி பெண்கள் சப்பு கொட்டி சாப்பிடும் சாதம் புளி சாதம். நம்ம புளியோதரை இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியம். நாம் கண்களில் ஒட்டிக்கொண்டு சாப்பிடும் பிரசாதம். வெங்காயம் உட்பட எந்த மசாலா பொருட்களும் கலவாத தென்னிந்தியர்களுக்கு உரித்தான புளியோதரை. அதை மணக்க வைக்கும் ஒரே இலை கருவேப்பிலை. வேறு எந்த இலைக்கும் இங்கே இடமில்லை. குடும்பத்தோட வெளியூர் பயணமா, கட்டுங்க புளி சாதத்தை. ஊரில் ஊரடங்கு சட்டமா, நேஷனல் கர்ஃபியூ, காய்கறி தட்டுப்பாடா, எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு டாமரின் ரைஸ். நம்ம ஊர் வெயிலுக்கே ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கும், கெடாது. இனிப்பும் புளிப்புமான இந்த புளியோதரையோட சுவைக்கு நிகர் வேற எந்த தென்னிந்திய உணவிலும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைய ஸ்பெஷல் புளியோதரை. இந்த புளியின் சயின்டிஃபிக் நேம் டாமரிண்டஸ் இண்டிகா. இதில் நிறைய டார்டாரிக் ஆசிட் இருக்குது. முன்பெல்லாம் எல்லா கோயில்லையும் புளியோதரை தாங்க பிரசாதம். கர்ப்பிணி பெண்களின் இஷ்டமான சாதம், கலந்த சாதம், புளி சாதம். ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட புளியை நமக்கு நம் இந்தியாவிற்கு இன்ட்ரடியூஸ் செய்தவர்கள் அரப் பீப்புள்ஸ். இனிப்பும் புளிப்புமாய் தித்திக்கும் புளியம்பழத்தை இந்தியாவின் பேரிச்சம்பழம் என்று வர்ணித்தார்கள். டமர் என்றால் டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று அர்த்தம். டாமரின் ரைஸ், அதாவது புளியோதரை செய்ய முக்கியமாக செய்ய வேண்டிய ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்மைலி பால் சைஸ் அளவு ஃபஸ்ட் குவாலிட்டி புது புளியை வாங்குங்க. அதில் அவ்வளவா கொட்டையும் நாரும் இருக்காது. அதில் செய்கிற டாமரின் ரைஸ் அழகு ப்ரௌனிஷ் எல்லோ கலரில் இருக்கும். ஃபேபேசியே எனும் லெகுமினேசிய குடும்பத்தை சேர்ந்தது தாங்க நம்ம புளியம்பழம், அதாவது அவரை குடும்பம். ஒரு லிட்டர் தண்ணியில் உலர்ந்த இந்த புளியம்பழங்களை சுமார் 4 to 5 hours ஊற வைக்கணும். ஊறின புளியை நல்ல தண்ணி விட்டு பிசைஞ்சு தின்னா நீர்த்த புளிக்கரைசலாக கரைச்சி வச்சுக்கணும். 100 grams புளியில் 287 கேலரிஸ் இருக்குது. இப்போது புளித்தண்ணியில் இருக்கிற கசடு, நார், விதைகள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நீக்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் செய்து கிடைக்கும் முதல் புளிக்கரைசல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிப்பும் இனிப்புமா செம்மையாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் தாங்க நமக்கு வேணும். இதை வச்சு தான் நம்ம புளிக்காய்ச்சல் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டாமரின் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது முதல் புளிக்கரைசலில் இன்னும் சின்ன சின்ன மண் துகள்கள் மற்றும் புளியம்பழத்தின் மேலோடு இருக்கும், அதையும் சுத்தம் செய்யணும். இந்த புளிக்கரைசல் உள்ள பாத்திரத்தை 1 hour டிஸ்டர்ப் செய்யாமல் அப்படியே வைத்திருந்தால் ஹெவியர் பார்ட்டிக்கிள் பாத்திரத்தின் கீழே செட்டில் ஆகிவிடும். பிறகு மேலோட்டமான ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்டை வேறு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அருமையான ஃபஸ்ட் குவாலிட்டி புளிக்கரைசலை ரெடி பண்ணியாச்சு. காரசாரமான, எளிமையான, சுவையான புளிக்காய்ச்சல் செய்யும் முறையை பார்க்கலாம். இப்போது புளிக்காய்ச்சலில் போடும் தேவையான இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம். வறுத்து பொடித்த வெந்தயத்தூள் 1.5 teaspoon, அசஃபோட்டிடா ஹிங்கு பவுடர், அதாவது பெருங்காயத்தூள், சால்ட், அதாவது உப்பு. 4th பொருள் வாந்தி, மயக்கம், பித்தம், உடல் வலியை போக்கும் இஞ்சி. கட்டை விரல் அளவு இருந்தால் போதும். இஞ்சியில் உள்ள காரமும் மணமும் கர்ப்பிணி பெண்களின் மசக்கை வாந்தியை குறைத்து அவர்களின் பசி உணர்வை தூண்டும். மசக்கை வாந்திக்கு ஹைப்பர் எமிசிஸ் கிரேவிடாரம் என்று பெயர். த ஹாட் அண்ட் ஸ்பைசி ஜிஞ்சரால் கெமிக்கல் இன் ஜிஞ்சர் ரிலீவ்ஸ் மார்னிங் சிக்னஸ் ஆஃப் ப்ரெக்னன்ட் லேடிஸ். கட் பண்ணின வரமிளகாக 10. பார்த்தீங்களா, புளிக்காய்ச்சல் செய்ய நமக்கு மொத்தமே 5 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை புளித்தண்ணியோடு சேர்த்து. வி நீட் ஓன்லி 5 இன்க்ரீடியன்ஸ் டு ப்ரிப்பேர் டாமரின் பேஸ்ட். 1 கனமான அகன்ற எவர் சில்வர் ஃப்ரைங் பேனில் 100 ml எனி குக்கிங் ஆயில் ஊற்றி எண்ணெய் மிதமான சூடானவுடன் கட் பண்ண ரெட் சில்லிஸை போடணும். இப்போது நம்ம ஸ்டார் இன்க்ரீடியண்டான விட்டமின் டி தவிர எல்லா நியூட்ரியன்ஸ்களும் நிறைந்த புளிக்கரைசலை மெல்ல ஜென்டலாக ஊற்றுங்க. புளிக்கரைசல் காஃபி டிகாஷன் கலரில் நல்ல தள தளனு கொதிக்குது. புளிக்காய்ச்சல் செய்ய எவர் சில்வர் ஃப்ரைங் பேன் தான் யூஸ் பண்ணணும். அலுமினியமோ ஹிண்டாலியமோ யூஸ் பண்ணவே கூடாது. இப்போது அரிஞ்சு வச்ச இஞ்சி துண்டங்களை போடுங்க. இது வாந்தி, குமட்டல், பித்தம் எனப்படும் நாசியா, உடல் சோர்வு, உடல் வலி, அஜீரணத்தை போக்கி அருமையான மனத்தையும் சுள்ளென்ற காரத்தையும் புளிக்காய்ச்சலுக்கு கொடுக்கும். மிளகாய் ஒருவித காரம் என்றால் இஞ்சி இன்னொரு விதமான காரத்தை கொடுக்கும். டைல்யூட் டிகாஷன் கலரிலிருந்து
திக் டார்க் சாக்லேட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அடுப்பை சிம்மில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இல்லைன்னா சூடான புளிக்காய்ச்சல் எல்லா இடத்துலையும் நம்ம முகத்துலேயும் கூட தெரிக்குங்க. பாருங்கள், பழனி பஞ்சாமிர்தம் பதத்தில் அதே கலரில் நம்ம புளிக்காய்ச்சல். இதுதான் சரியான பதம். மூணு பொடிகளையும் போட வேண்டிய தருணம். உப்பு போடும்போது கவனிக்க வேண்டியது, இதில் புளிக்காய்ச்சலுக்கு தேவையான பாதி உப்பை தான் போடுறோம், மீதி உப்பை அரிசியில் போடுவோம். விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கோம். புளிக்காய்ச்சல் திருநெல்வேலி அல்வா பதத்துக்கு கெட்டியாக இருக்கும். அடுப்பில் இருந்து இறக்கி ஆற விட்டுருங்க. 100 கிராம் புளியில் 62 கிராம் சுகர்ஸ் இருக்குது. ஸோ வெல்லம் போட தேவையில்லை. புளிக்காய்ச்சல் செய்து வச்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஒரு சிலர் 2 நாளைக்கு முன்னாலேயோ அல்லது 1 வாரத்துக்கு முன்னாலேயோ செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. வயசு பசங்களோ ப்ரெக்னன்ட் லேடிஸோ பார்த்தாங்கன்னா கப்பு காலி தான். இதில் உள்ள பாலிஃபினாலிக் காம்பவுண்ட் டார்டாரிக் ஆசிட் ஒரு ஆர்கானிக் ஆசிட். புளிச்சக்கீரை மற்றும் திராட்சை அதாவது கிரேப்ஸ்லேயும் டார்டாரிக் ஆசிட் இருக்குது. புளி இஞ்சியில் B6 எனப்படும் பைரிடாக்சின் விட்டமின் இருக்கிறது. இது நாசியா குமட்டல் வாந்தி மசக்கை வாந்தியை நிறுத்தும். இதில் மட்டும் இல்லைங்க, நம்ம மாங்காயிலையும் B6 பைரிடாக்சின் விட்டமின் இருக்குது. ஸோ இயற்கையாகவே வாந்தியை குமட்டலை நிறுத்தும் காய்களை பதார்த்தங்களை அவர்கள் நாக்கு தேடும். இனிப்பான மாம்பழத்தை விட புளிப்பான மாங்காய் நெல்லிக்காயையே விரும்புவார்கள். அந்த வகையில் மாங்காய் புளிப்பான மாங்காய்க்கும் புளியோதரைக்கும் முதலிடம். கர்ப்பிணி பெண்களின் மசக்கை வாந்திக்கு காரணம் அவர்கள் உடலில் திடீரென்று ஏற்படும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சேஞ்சஸ். ட்ரோபோபிளாஸ்ட் கரு தாயின் வயிற்றில் இம்ப்ளான்டேஷன் ஆனவுடன் பிளாசண்டாவிலிருந்து HCG மற்றும் எஸ்ட்ரஜன் ஹார்மோன் எக்கச்சக்கமாக சுரக்கிறது. ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராஃபின் மற்றும் ஈஸ்ட்ரஜன் அதிகமாக சுரப்பதால் அவர்களுக்கு குமட்டல் மசக்கை வாந்தி ஏற்படுகிறது. அந்த மசக்கை வாந்தியை குமட்டலை நீக்கும் B6 பைரிடாக்சின் விட்டமின் தாங்க புளியிலையும் மாங்காயிலையும் இருக்குது. இப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தாளிதம் அதாவது சீசனிங். 10 மிளகாவத்தல், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் முளுத்தம்பருப்பு, ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் எனப்படும் கிருமி நாசினியான குர்குமின் என்ற பிக்மெண்ட் நிறைந்த டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 2 அல்லது 3 இனுக்கு ஃப்ரெஷ் கறிவேப்பிலை. கறிவேப்பிலை இல்லைன்னா போடாமல் கூட செய்யலாம். 1 அடி கனமான ஃப்ரைங் பேனில் 200 ml நல்லெண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு தாளிக்கணும். பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு தாளிதத்தை முடிச்சிருங்க. பருப்புகள் போட்டு தாளிதம் பண்ணால் புளியோதரை 1 நாள் தான் கெடாமல் இருக்கும். கடுகும் மிளகாய் வத்தலும் மட்டும் போட்டு தாளிதம் பண்ணால் 4 நாட்கள் கெடாமல் இருக்கும். முதல் ப்ரிப்ரேட்டரி ஒர்க் புளிக்காய்ச்சல் செஞ்சு முடித்தாச்சு, அதுதான் ரொம்ப நேரம் எடுக்கும். 2வது ப்ரிப்ரேட்டரி ஒர்க் தாளிதம் அதாவது சீசனிங், அதுவும் முடித்தாச்சு. 3வது ப்ரிப்ரேட்டரி ஒர்க் ப்ரோட்டீன் ரிச் பிளாக் சன்னா அதாவது கருப்பு சுண்டலை ஊற வைக்கிறது. சுண்டலுக்கு பதிலாக புரோட்டீன் ரிச் காராமணியையும் ஊற வைக்கலாம். புளியோதரை செய்கிற நாளில் ஒன்லி பாயிலிங் அண்ட் மிக்சிங் வேலை தான் இருக்கும். சைசர் ஏரிட்டினம் சிக்பி என்று அழைக்கப்படும் புரோட்டீன் ரிச் கிராம். தமிழில் சுண்டல், இதில் நிறைய டயட்டரி ஃபைபர் மற்றும் புரோட்டீன் இருக்குது. கடைசி வேலை சாதத்தை குக் பண்ணி தாளிதத்தையும் புளிக்காய்ச்சலையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். 1 டம்ளர் பழைய பச்சரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 1 அடல்ட் ஆணோ பெண்ணோ மேக்ஸிமம் 100 கிராம்ஸ் ரைஸ் தாங்க சாப்பிட முடியும். நான் பொன்னி பழைய பச்சரிசி எடுத்திருக்கேன், 400 கிராம்ஸ். அரிசியை நல்லா கழுவி 1 ½ ஹவர் ஊற வைங்க. 400 கிராம் ரைஸுக்கு நான் 800 ml தண்ணி எடுத்திருக்கேன். தாளிதத்தில் இருக்கிற பாதி மிளகாயை தூக்கி குக்கரில் போட்டுருங்க. இப்போது முக்கியமான ஒரு ட்ரிக் தந்திரத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். தாளிதத்தில் இருக்கிற எல்லா எண்ணெயையும் ஜென்ட்லாக குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். புது பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ பாஸ்மதி ரைஸோ எதையும் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, ரெசிபி பாழாயிரும். ஆயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால புளியோதரை ரைஸ் பொல பொலன்னு இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. புளியம்பழத்தில் நிறைய பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் இருக்குது. அயன் செலினியம் காப்பர் சோடியம் இருப்பதால் உப்பு கம்மியாக போடுங்க. ரைஸுக்கேற்ற பாதி உப்பு போடுங்க. புளிக்காய்ச்சலில் ஏற்கனவே பாதி உப்பு இருக்குது. 1 விசில் வந்த பிறகு 3 மினிட்ஸ் சிம்மிலேயே இருக்கட்டும், பிறகு குக்கரை இறக்கிடுங்க. ரைஸ் நல்லா ஆறணும். தென்னிந்திய மக்களின் மிக விருப்பமான உணவு அரிசி அதாவது ரைஸ் சாவல்.
இதில் ஸ்டார்ச் எனும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறது. 400 கிராம் ரைஸுக்கு 4 ஸ்பூன் புளிக்காய்ச்சல் தான் கணக்கு. அதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். மிச்சம் உள்ள புளிக்காய்ச்சலை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போது மிச்சம் இருக்கிற பருப்பு தாளிதம் எண்ணெயை ஆறின ரைஸ் மேலே கொட்டுங்க. நல்ல ஆறின சாதம், நல்ல ஆறின புளிக்காய்ச்சல், நல்ல ஆறின தாளிதம், இந்த மூணையும் தான் நம்ம ஜென்ட்லாக கிளறணும். 5 போஷாக்குகளில் அதி முக்கியமானதும் அதிகமாகவும் தேவைப்படும் ஸ்டார்ச் எனும் கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசியை எனர்ஜி கிவிங் ஃபுட் என்னும் சொல்லலாம், எண்டோஸ்பம் ரிச் ரைஸ்னு சொல்லலாம். ஸ்டார் இன்க்ரீடியண்டான புளிக்காய்ச்சல் ஒரு டானிக் மாதிரி. எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது எக்ஸப்ட் விட்டமின் டி. மீத்தியோனைன், லைசின், ட்ரிப்டோபான் அமினோ ஆசிட்கள் நிறைந்த புரோட்டீன் 3 கிராம்ஸ், ஃபேட் 1 கிராம், டயட்டரி ஃபைபர் 6 கிராம்ஸ். புளியோதரையை கலந்தவுடன் உடனுக்குடன் சாப்பிடக்கூடாது, ஒரு 1/2 ஹவர் பிறகு தான் சாப்பிடணும். அப்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்களுக்கு குட்டி பிளேட். சுண்டலை ஊற வைக்க மறந்துட்டீங்களா? நோ ப்ராப்ளம், இருக்கவே இருக்குது தேங்காய். இன்னொன்று ட்ரை ரோஸ்டட் சென்னா, அதாவது பொரிக்கடலை, பொட்டுக்கடலை. கார்போஹைட்ரேட் நிறைந்த ரைஸ், புரோட்டீன் நிறைந்த சுண்டல் மற்றும் மினரல்ஸ் விட்டமின்ஸ் நிறைந்த புளிக்காய்ச்சல். புளியோதரையும் சுண்டலும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன், எ வெல் பேலன்ஸ் டயட். இந்திய சமையல் அறைகளில் அதிகமாக உபயோகிக்கப்படும் உலர்ந்த பழம் இந்த புளியம்பழம். 30% மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் இருக்குது. இது வெடியாக்கனி, ட்ரை இன்டெஹிசன் ஃப்ரூட். கிஸ்மிஸ், அதாவது திராட்சை எப்படி உலர வைக்கிறோம் அதே மாதிரி உலர்ந்த பழம். புளியங்கொட்டையின் மேல் தோல் மிகவும் கடினமாக ப்ரௌன் கலரில் ஷைனிங்காக ஃப்ளாட்டாக இருக்கும். இதை வறுத்து பின் தோல் நீக்கி அதன் பருப்புகளை ஊற வைத்து உண்பார்கள். லெகுமினஸ் விதைகளான இதன் பருப்புகள் சைலண்ட் கில்லர் எனப்படும் ஹை பிபி, ஹார்ட் டிசீஸ் மற்றும் கேன்சருக்கு ஒரு நல்ல மருந்தாக செயல்படும். இன்றைக்கு குக்குமேஸ் சட்டைவஸ் எனப்படும் கூல் குக்கும்பர் சாலட். சம்மர் ஃப்ரூட்டான இதில் 96% வாட்டர் தாங்க இருக்குது. இது ஒரு டயூரிட்டிக் ஃப்ரூட், கிட்னி ஃப்ரெண்ட்லி ஃப்ரூட். குக்குர்பிட்டே குடும்பத்தை சேர்ந்த இதன் சகோதரிகள் கோவக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய். பரைட்டல் பிளாசன்டேஷன் இன் குக்கும்பர். ஸ்பைசி புளியோதரை சாப்பிட்ட பிறகு இந்த குக்கும்பர் சாலட் ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். சத்துள்ள உணவுகளை தேடி பிடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கள்.